வருகிற 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவிப்பு என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அழைப்பிதழ் கொடுத்து வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சர்வாதிகார மனநிலையோடு செயல்படுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் ரோப்கார் திட்டத்துக்கு விரிவான பரிந்துரை தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் அமையும் ரோப்கார் திட்டம் நேப்பியர் பாலத்தில் இருந்து நம்ம சென்னை செல்பி பாயிண்ட் வரை அமைக்கப்படும் என்று தெரிகிறது. திராவிட மாடல் ஆட்சி எல்லாவற்றையும் உருவாக்கும், எதையும் சிதைக்காது, சீர்தூக்கும், யாரையும் பிரிக்காது, எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த கோட்பாடுகளைத்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஓராண்டு காலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிந்த அமித்ஷா, எதிர்கட்சிகள் இன்று பிளவுபட்டுள்ளது என்றும், கட்சியில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் போராடுகிறார்கள், ஆனால் கட்சி தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். காங்கிரசுக்கு மோடி குறித்த பயம் உள்ளதாகவும், தேசிய நலன் கருதி எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில சிறப்பு சட்டசபை கூட்டம் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது. சபாநாயகர் பதவிக்கு பாஜக சார்பில் ராகுல் நர்வேகர், சிவசேனா சார்பில் ராஜன் சால்வி போட்டியிட்டனர். இந்நிலையில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி சார்பில் அக்கட்சியின் எம்எல்ஏ ராகுல் நர்வேகர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 19 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களின் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்து மாமல்லபுரத்தில் நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்கும் 3வது இந்திய அணியில் கார்த்திகேயன், சேதுராமன், சூரியசேகர் கங்குலி, அபிஜித் குப்தா, அபிமன்யு புராணிக் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் கார்த்திகேயன், சேதுராமன் ஆகியோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாவர்.